கிறிஸ்தவ வாழ்வின் இணைய வழி ஊழியம் கிறிஸ்தவ வாழ்வின் பலமா பலவீனமா என்றதான தலைப்பில் இப்பொழுது முதலாவதாக அருமை சகோதரன் கார்த்திக் அவர்கள் பேச இருக்கிறார்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அறிமுகத்தில் எந்த விதமான குழப்பமும் இருக்க கூடாது கிறிஸ்தவ ஜீவத்தில் இருக்கக்கூடாது பலம் அணி பலம் ஒரு பக்கம் பலகின ஒரு பக்கம் ரெண்டுக்கும் மத்தியில் பலத்தின் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி பலத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய நடுவர் கரத்தை உற்சாகமாக தட்டுட்டுமா என்றைக்குமே உலகத்தில் பலம் ஒரு பக்கம் விலகின ஒரு பக்கம் ஆனால் தீர்ப்பு கண்டிப்பாக பலத்தின் பக்கம் தான் வரணும் சந்தோஷமாக இன்றைக்கி இந்த பட்டிமன்றத்தில் நம்ம கலந்தாய்வு செய்ய போகிறோம் இந்த பட்டிமன்றத்தில் நம்ம பேச போகிற காரியங்கள் எல்லாமே உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மட்டுமல்ல தேவனை அறியாத சகல ஜனங்களும் குழப்பத்தை விட்டு மாறணும் நம்முடைய மொத்த எண்ணமே அதுதான் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பத்து நானும் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பத்து பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலமும் இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே கிறிஸ்தவ ஜீவிதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை நமக்குள்ளே வைப்பதல்ல கிறிஸ்தவ ஜீவிதம் அதை அநேகருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆதி ஏதன் தொடங்கி இன்று வரைக்கும் ஆண்டுடைய திட்டம் பாருங்க இணையத்தில் வேலை செய்யலாம் இணையத்தில் சம்பளம் வாங்கலாம் இணைய வழியில் டிக்கெட் எடுக்கலாம் இணைய வழியில் ஊருக்கு போய் சேரலாம் இணைய வழியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் இணைய வழியில் ஊழியம் மாத்திரை செஞ்சிடக்கூடாது அது விலகினுன்னு சொல்லி பேச ஒரு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் கீழே இந்த அணியினுடைய தலைவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு முன்னாடி இந்த அறையோட ரூமை பூட்டி சவர் ஜெரால்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் சாவியை உடனடியாக முழங்கால் பண்ணிகிட்டு ஜமம் பண்ணாமல் டக்குன்னு ஆன்லைனில் கூப்பிட்றாரு தம்பி சாவியை கொண்டு வாங்கப்பா ஹாலை திறக்கணும் அதில் அது அதை விட பெரிய விஷயம் என்னென்னா என் தலைவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணாங்க எனக்கு கவலை எல்லாம் அந்த அணி மேலே தான் என்ன தெரியுமா பாவம் இணைய வழி ஊழியம் பலகீனமானது என்று சொல்லி இணைய வழியிலே அதை பேசி இணைய வழியில் அதை பார்க்குறவங்களுக்கு இணைய வழியாகவே விழிப்புணர்வை உண்டாக்குறாரு அவர் இவர் பேச போ இவங்க பேச போகிறதுமே இணையத்தில் தான் இவங்க பேச போகிறதும் ஆன்லைனில் இவங்க விழிப்புணர்வை உண்டாக்க போகிறதும் ஆன்லைனில் அதை பார்த்து விழிப்புணர்வை அடைய போகிறவங்களும் ஆன்லைனில் எப்போ இதைத்தால்ப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதத்தால் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அருமையான அருமையான அவர்களே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் ஆரோக்கியம் நினச்சேன் ஆனால் சூழ்நிலைகள்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு செய்யும் ஊழியம் பலமா பலவீனமா இணைய தீர்ப்பெல்லாம் அப்ப சைட்ல வைங்க நடுவர் அவர்களே இணைய வழி செய்யும் ஊழியம் மனுஷனோடு மனுஷனை இணைய வழி செய்யும் ஊழியம் மனுஷனோடு தேவனை இணைய வழி செய்யும் ஊழியம் பலமா பலவீனமா நடுவர் அவர்களே மைக்கில் பேசிடுவாங்க இணைய வேண்டிய மனிதர்கள் இணைந்தால் பலம் இணைய கூடாத மனிதர்கள் அது அல்லது அதுக்கு தான் அவரை நடுவரா போட்டிருக்காங்க நான் என்ன நினைச்சேன்னா வீட்டில் எப்படி நினைச்சேன் அகரிப்பா ராஜா மாரி நீ கொஞ்சம் குறைய உனக்கு தீர்ப்பு சொல்ல வைக்கிறான்னு ஆனால் தலைவர் உசாரா இருக்கிறாரு அதனால தான் அவர் நடுவரா போட்டாங்க ஆனால் வேஷ்டி கட்டினதுனால நான் கொஞ்சம் பயந்தேன் ஆனால் அவங்க பக்கத்துலேயே ஒரு பேண்ட் போட்டு இருக்கிறாரு பலமா நாங்கள் இருக்கிறோம் என்ன பாருங்க நடுவர் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் அந்த இணைய வழி ஊழியத்தில் ஆரம்ப காலத்து அந்த இந்த டிவி ரேடியோ ஊழியத்துலேயும் தொடங்குவோம் நம்ம டிவி ரேடியோ ஊழியன்னா டிவிக்கு விரோதமாக நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டிவிக்கு விரோதமாக சர்ச்சில் பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு ஃபயராக அந்த நேரத்தில் சிங்கப்பூரில் வேலை பார்த்த ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரர் அந்த சபைக்கு ஒரு டிவியும் ஒரு விசிடி அந்த ரெக்கார்டரு அந்த பழைய நாடாக இருக்கிறதுல ஒளி ஒளி நாடாக அதையும் வாங்கி கொடுத்தாரு அந்த மனுஷன் மேலே அவ்வளோ கமெண்ட்டு அள்ளி கரிச்சு கொட்டி தாங்க நாங்களே டிவிக்கு விரோதமா பேசிட்டு இருக்கோம் எல்லா வீட்லயும் டிவியா இருக்குது அதுக்குன்னே பிரசங்க ஒரு மணி நேரம் ஓடிட்டு இருக்கு இந்த மனுஷன் சபைக்கு கொண்டாந்து டிவியையும் விசிஆரையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் நடந்த சம்பவத்தை பேசுகிறேன் தேவன் பார்க்கிறார் அதை வாங்கி கொடுத்தவர் இன்னும் வல்லமையாக சிங்கப்பூர் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அதை வாங்கி நான் எங்கள் பாஸ்ட் என்ன செஞ்சார் தனிஸ்லாசன் பேர் அவருக்கு எங்கள் ஊரை சுற்றி பத்து பதினெட்டு கிராமம் யாருக்குமே ஏசுனா என்னன்னே தெரியாது எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு அப்போல்லாம் பஞ்சாயத்து போர்டிலையுமே டிவி வரல எல்லாம் கொள்ளுங்க அங்கே கொண்டு போய் வச்சு இந்த இந்த விசிஆரை போட்டு விட்டு கருணாமூர்த்தி படம் மோசையினுடைய டென் கமாண்டர்ஸ் அந்த ரெண்டு படத்தையும் போட்டு காமிக்க அவர் கூட நாங்கள் அப்போ ஒரு ஆட்டோ இருந்துச்சு பழைய காலத்தில் அதுதான் அவருக்கு வாகனம் அதை எடுத்துருந்த கிராமங்களில் போய் போட்டு காட்டும்போது உண்மையாக சொல்லுகிறேன் கொரடாச்சேரி என்று சொல்லக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இன்றைக்கு அந்த நாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ரசிக்கப்பட்ட ஜனங்களுடைய கூட்டம் அதிகம் கிறிஸ்தவ ஜீவத்தில் ஆண்டவர் சொல்றா நீ முத்துரை போடாதப்பா நீ உனக்குள்ள பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை உலகத்துக்கு சொல்லு மனுஷனோடு மனுஷன் சேர முடியாத நாளில் நம்ம இருக்கிறோம் நம்மளே ஒருத்தொத்த கை கொடுத்துக்காம இப்படி வந்து குட்டிக்கிறோம் எல்லாரும் பாஸ்ட்டு போய் கை கொடுக்க போகிறப்ப இப்படி தான் குத்துரும் அப்போ மனிதன் மனிதனோடு இணைய முடியாது இருக்கும்போது ஆவியை ஆவியோடு இணைப்பதற்கு இணைய வழி ஊழியம் பயன்படுது அதுக்கு பிற்பாடு தான் டிவி ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் ஜாய்ஸ் நேயராக இருக்கட்டும் மோகன் சினனா இருக்கட்டும் டிஜிஎஸாக இருக்கட்டும் எல்லாரையும் கொண்டு நடந்தது அருமையான தேவனுடைய பிள்ளையிலே இணைய வழி ஊழியம் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியம் ஒரு வசந்தத்தை கூட வாசிப்போம் யோவான் பதினஞ்சு பன்னெண்டு யாராவது வாசிக்கிறீங்களா யோரு பதினஞ்சு பதினொன்று ஆ நானே வாசிக்கிறேன் ஆண்டர் சொல்கிறாரு நீ உன்னிடத்தில் அன்பாக இருப்பது போல நீ பிறன் இடத்துல அன்பாரு நீ உன்னிடத்தில் அன்பா இருப்பது போல உன் தேவனிய கத்திடத்தில் அன்பார் பாருங்கள் இந்த இணைய வழி ஊழியத்துக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க ஏன் நீங்கள் ஆராதிக்கிற மொத்தவங்களுக்கு காட்டணுமா ஏன் நீங்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை மத்தவங்களுக்கு சொல்லி ஆகணுமா இல்லை நாம் ஆண்டரோட இணையிறது சிலுவையினுடைய ஒரு க ஒரு பகுதினா நாம ஜனங்களோட கூட இணையிறது சிலுவையினுடைய இன்னொரு பகுதி ஆக நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் ஜனத்துக்குமான காரியம் நடுவர் அவர்களே இந்த டிவியில் ஒளியும் ஒளியும் பார்க்கறது கரண்டு போகிறத பற்றி உலகத்தான் பேசுவான் ஆனால் நல்ல ஆவிக்குரிய ஜெ தேவனுஷனுடைய பிரசங்களை கேட்கும்போது கரண்டு போகும் பார்த்துறீங்களா அதுதான் நம்ம ஆவிக்குரிய குடும்பங்களில் பேசப்பட்ட ஒரு காரியம் அந்த நாட்களில் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப்பு கூகுள் கிராமில் போயிட்டு நாம் எந்த ஒரு பிரசங்கியாருடைய வல்லமையான பிரசங்கத்தையும் இன்றைக்கு எடுத்து பேச முடியும் எடுத்து நம்ம கேட்க முடியும் கேட்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பலமா பலவீனமா நடுவட்டை நான் தொடர்ந்து கேள்வி கேட்டால் அவர் வேறு தான் சொல்லிவிடுவார் நீங்களே பா நீங்களே யோசிங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்போ யூடியூப்லேயும் கூகுள்லேயும் வர்ற காரியங்கள் அதுலேருந்து நம்ம எடுத்து பார்க்குறது பலத்த பலமே இல்லாமல் பலகீனம் அல்ல எடுத்துக்கொள்ளுகிறதுல தான் இருக்குது எல்லாமே இன்றைக்கி பாருங்கள் நம்மளால் சமுதாயத்தில் இணைய முடியல நம்மளால் போய் சர்ச்சில் ஒன்றா இருந்து ஆராதிக்க முடியல ஆனால் நம்முடைய பாஸ்ட்ஸில் கொடுக்குற எல்லா மெசேஜ்களையும் வார வாரம் நம்ம கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை சத்தியத்தையும் நம்ம கேட்டிருக்கோம் வீட்டிலேருந்து கேட்குறோம் வேலைகளில் மாற்றதுக்குனால வேலை ஸ்தலத்துலேருந்து நம்ம கேட்குறோம் இது கண்டிப்பாக பலத்த பலம் இல்லாமல் விலகினா எப்படி இருக்கும் அதே போல் ஒரு பாயிண்ட்டை நான் அடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் அப்போ சார் பதினேழு இருபத்தேழுல ஆண்டு சொல்கிறாரு தடவியாகிலும் தடவியாகிலும் தேவனை கண்டுகொள்ள வேண்டும் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே இதை இணைய வழியாக தேசமெங்கும் பார்க்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களே இதை புதிதாக பார்க்கக்கூடிய தெய்வனுடைய பிள்ளைகளே எல்லாருக்கும் ஒரு காரியம் எங்களுடைய தெய்வமாகிய கர்த்தர் உருவமாக உலகத்தில் இருக்கிறவர் அல்ல ஆனால் தடவியாகியும் அவரை கண்டுகொள்ள வேண்டும் தடவியாகியும் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு அவர் இருக்கிறார் என்று சொன்னால் குருட்டாட்டமாக இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பது அவர் வார்த்தையாகிய தெய்வம் வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும்னா இணைய வழி ஊழியம் அவசியமானது பாருங்கள் பெர்க்மான் சையாவோட பாட்டு நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கோம் புத்தகத்தில் வச்சு கேட்டிருக்கோம் புத்தகமாக பாடி கேட்டிருக்கோம் நான் முடிச்சிடுறேன் ஆ ஆனால் இப்போ வரக்கூடிய அது ஜூம் மீட்டிங்கில் பெர்க்மான் சையாவே வந்து பாடுறாரு இது எப்படி பலகீனமாகும் இது எப்படி பலகீனமாகும் பெர்க்மான் சையாவோடய கேசட்டும் பெர்க்மான் சையாவோட நாடாவும் பெர்க்மான் அந்த புத்தகங்களும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை கொண்டு நான் பாடுற பாடல்களை அபிஷேகத்தில் நிரம்பினருக்கு ஒரு பலப்படுத்தக்கூடிய காரியமாக இருந்ததுன்னா அவரே ஜூமில் வந்து நம்மளோட கூட சேர்ந்து ஆராய்ச்சி எந்த விதத்தில் பலகினம் ஆராதனைக்கு உரியவர் பாட்டு பாண்ட ஆசிரியர் அல்ல ஆராதனைக்கு உரியவர் தேவன் தான் ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டையும் அந்த அபிஷேகத்தையும் மற்றவோடு பகிர்ந்து கொண்டு தேவனை ஆராதிப்பது என்பது ஆசீர்வாதமான ஒன்று அது பலத்தை தரக்கூடிய ஒன்று நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் அது யூடியூப்பாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் ரேடியோவாக இருக்கட்டும் இன்டர்நெட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி ஜூம் கால்களாக இருக்கட்டும் அல்லது வாட்ஸ்அப்பில் தினமும் வரக்கூடிய ஒரு மெசேஜ்களாக இருக்கட்டும் இது எல்லாமே நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துகிறது அல்லாமல் பிளகீனப்படுத்துகிறது அல்ல பலமும் பிளகீனமும் நம்முடைய கரத்துல தான் இருக்கு அசுத்தமும் அக்களமும் உலகமும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் நீ சத்தியத்தை தெரிந்து கொள் ஆதி ஏதேனிலேயே நமக்கு முன்னாடி சிவ விருட்சத்தின் கனியும் இருந்தது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் இருந்தது நீ எதை புசிக்கிறாய் நீ எதை எடுத்துக்கொள்கிறாய் என்பதில் தான் எல்லாமே இருக்கிறது தொடர்ந்து வாய்ப்புக்கு நன்றி கூடி பலமே ஆவிக்குரிய ஜீவத்தில் இணைய வழி இணைக்கும் வழி தேவனோடும் மனுஷனோடும் மனுஷர்களை இணைக்கும் வழி ஊழியம் ஒரு பலம் உள்ளதே என்று சொல்லி நான் பேசி முடிக்கிறேன்